Hello friends, welcome back to my channel. In the video la crochet sling bag eppadi pandradhun paakaporom. In the bag pandradhukku 4 ply acrylic on any 3 color 75 grams irukra mari eduthukonga. Crochet hook 4 mm and button, stitch marker, scissors and a blunt needle eduthukonga. Slipknot போட்டு நம்ம project start பண்ணிக்கலாம். Slipknot போட்டதுக்கு அப்புறமா chain 38 work பண்ணிக்கோங்க. chains நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். First roundக்காக third chainல நம்ம 1/2 double crochet work பண்ணிக்கலாம். So hookல இருக்கத நம்ம count பண்ண மாட்டோம். Next இருக்கிற chainல இருந்து third chain count பண்ணிக்கோங்க. Third chainல 1/2 double crochet நம்ம work பண்ணலாம். One half double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா அந்த half double crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கோங்க. Next இருக்கிற 34 stitchesல 1/2 double crochet work பண்ணிக்கோங்க. So 1 2 இதே மாதிரி next இருக்கிற 32 stitchesல 1/2 double crochet work பண்ணிட்டே வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 34 half double crochet work பண்ணியிருக்கிறோம். ஒரு chain நமக்கு remaining இருக்கும். இந்த chainல increase work பண்ண போறோம். So 3 half double crochet work பண்ணிக்கலாம். 1 2 and 3. 3 half double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா first half double crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட்டை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா லூப்ஸ்ல வர்க் பண்ண போறோம். again next இருக்கிற 34 லூப்ஸ்ல 1/2 double crochet வர்க் பண்ணிக்கோங்க. One half double crochet 34 loopsல complete பண்ணதுக்கு அப்புறமா ஒரு loop நமக்கு இருக்கும். அந்த loopல நம்ம திரும்ப increase work பண்ண போறோம். So last loopல நம்ம வந்து 2 half double crochet work பண்ணிக்கலாம். First half double crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கலாம். Increase பண்ண 2 half double crochetல first half double crochet க்கு டாப்ல மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஒன்னோட எண்ட்ல இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல நம்ம போட்ட மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். So round 1 ஓட எண்ட்ல நமக்கு 74 half double crochets இருக்கும். round 2 காக chain 2 work பண்ணிக்கோங்க. same chain spaceல 2 half double crochet work பண்ணிக்கலாம். two half double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா first half double crochet க்கு டாப்ல marker place பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து 34 ஸ்டிச்சஸ் வரைக்கும் 1/2 டபுள் குரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. 34 stitches la 1/2 double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா increase work பண்ண போறோம் marker remove பண்ணிக்கோங்க next இருக்கிற 3 stitches la 2/2 double crochet work பண்ணிக்கோங்க so 1 and 2 one chain la நம்ம increase complete பண்ணியாச்சு next chain la 2 times half double crochet work பண்ணிக்கோங்க so 2 times நம்ம increase work பண்ணிருக்கிறோம் இப்போ third chain ல work பண்ண போறோம் 3 chains லயும் நம்ம increase complete பண்ணியாச்சு increase complete பண்ணதுக்கு அப்புறமா project-ஐ turn பண்ணி next இருக்கிற 34 stitches ல 1/2 double crochet work பண்ணிக்கோங்க Thirty-four stitches la 1/2 double crochet complete பண்ணியாச்சு complete பண்ணதுக்கு அப்புறமா increase work பண்ண போறோம் so marker remove பண்ணிக்கோங்க next இருக்கிற 2 chains la நம்ம increase work பண்ண போறோம் so 2 times half double crochet work பண்ணிக்கோங்க first chain la நம்ம increase complete பண்ணியாச்சு next chain la 2 times half double crochet So, நம்ம round 2 ஓட எண்ட்ல இருக்குறோம் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க round 2 ஓட எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 chains இருக்கும் round 3 காக chain 2 work பண்ணிக்கோங்க same chain spaceல back loopல 1/2 double crochet work பண்ணிக்கோங்க 1/2 double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா 1/2 double crochet இருக்க டாப்ல மார்க்கர் place பண்ணிக்கோங்க Next இருக்கிற எல்லா stitches ஓட back loopலயும் 1/2 double crochet work பண்ணிட்டே வாங்க டோட்டலா உங்களுக்கு 80 stitches இருக்கும் எல்லா stitchesலயும் 1/2 double crochet back loopல work பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம 1/2 double crochet back loopல கம்ப்ளீட் பண்ணியாச்சு மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த பிளேஸ்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ round 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு round 4 காக chain 3 work பண்ணிக்கோங்க same chain spaceல 2 double crochet work பண்ணிக்கோங்க chain 3 ஓட டாப்ல மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மார்க்கர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா செயின் ஒன்னு வர்க் பண்ணிக்கோங்க 3 செயின்ஸை நம்ம இப்ப ஸ்கிப் பண்ண போறோம் சோ 1 2 and 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணி 4th செயின்ல 3 டபுள் crochet வர்க் பண்ணிக்கலாம் Three double crochet complete பண்ணதுக்கு அப்புறமா chain one work பண்ணிக்கோங்க again 3 chain skip பண்ணிக்கோங்க fourth chainல 3 times double crochet so இதுதான் நம்ம pattern chain one work பண்ணதுக்கு அப்புறமா 3 chain skip பண்ணிக்கோங்க fourth chainல 3 double crochet இதே மாதிரி இந்த round full-ஆ செஞ்சிட்டே வாங்க இந்த round-ஓட endல நான் உங்களை meet பண்றேன் round 4 ஓட எண்ட்ல இருக்குறோம். நம்ம வந்து நியூ கலர் ஆட் பண்ண போறனால ஸ்லிப் ஸ்டிட்ச் வந்து நியூ கலர் yarn யூஸ் பண்ணி பண்ண போறோம். இல்ல நீங்க இதே கலர் yarn யூஸ் பண்றீங்கனா சேம் கலர் yarn வச்சு ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. மார்க்கரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நியூ கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா செயின் 3 வொர்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம செயின் ஒன் ஸ்பேஸ்ல தான் வொர்க் பண்ணுவோம். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். செயின் 3 வொர்க் பண்ணிக்கோங்க. செயின் 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் செயின் ஸ்பேஸ்ல 2 டபுள் க்ரோஷே வொர்க் பண்ணிக்கோங்க. டூ டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா செயின் ஒன் வொர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் வொர்க் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு 3 செயின்ஸ் இருக்கும் டபுள் க்ரோஷேக்கு டாப்ல, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே வொர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் செயின் ஒன் வொர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அகெயின் செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்கும். நான் அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 5ஓட எண்டில் நம்ம ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அகெயின் நான் வந்து நெக்ஸ்ட் கலர் யான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட் கலர் யான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் யான் ஆட் பண்ணதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ரவுண்ட் நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் பேட்டர்ன் தான். செயின் 3 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா சேம் செயின் ஸ்பேஸ் இல்லை 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா செயின் ஒன் பிளேஸாக தான் இருக்கும். ஸோ அதே ஸ்பேஸில் வந்து செயின் 3யும் ஒர்க் பண்ணி 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. டூ டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து 3 செயின்ஸ் இருக்கும் டபுள் க்ரோஷேக்கு டாப்பில், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செயின் ஒன் ஸ்பேஸ் வரும். அந்த செயின் ஒன் ஸ்பேஸில் தான் நம்ம 3 டபுள் க்ரோஷே அகெயின் ஒர்க் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம 3 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 6ஓட எண்டில் இருக்கிறோம். இனி நம்ம நியூ கலர் யான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் நம்ம க்ரே கலர் யான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரே கலர் யானை யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டில் வந்து வீவின் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ க்ரே கலர் யானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. So, we will slip stitch grey color yarn use panni. Round 7 chain 3 work panikonga. So previous round we work the same pattern da. Chain 3 work pannadukku 2 double crochet work panikonga. Two double crochet complete pannadukku apparama chain 1 work panikonga. Next chain 1 space la 3 double crochet. So again நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரவுண்டோட எண்ட்ல yellow color yarn வந்து யூஸ் பண்ணி slip stitch பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க செஞ்சிட்டே வாங்க. So ipo pathina na round 19 oda end la irukren. So ungalku evlo height venumo adu varaikku neenga work pannite vaanga. Round 19 oda end la slip stitch panikalam chain 3 ke top la. Na next round single crochet work panna poranala chain 1 work panikalam. Same chain space la one single crochet work panikonga. In the single crochet ke top la marker place panikalam. So next chain layum one single crochet. Next chain layum one single crochet. Next chain la single crochet. Idhe madri 3 double crochet ka top la irukka chains layum chain on space la irukka chain layum one single crochet work pannite vaanga. Ungalku 2-3 more round single crochet round venumnala neenga work panikalam. Na one round da work panna poren. Round 20 oda end la irukrom. Marker remove panikonga and the place la slip stitch panikalam. Slip stitch பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்னும் single crochet rounds continue பண்ண போறீங்கனா continue பண்ணிக்கோங்க. நான் இங்க ஸ்டாப் பண்ண போறனால chain on work பண்ணி extra yarn கட் பண்ணி remove பண்ணிக்கிறேன். Extra thread எல்லாம் weave in பண்ணிக்கோங்க. Handle எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஒரு கார்னரை செலக்ட் பண்ணி அதுல வந்து 4 chains செலக்ட் பண்ணி மார்க்கர் போட்டுக்கோங்க. ஸ்லிப் knot போட்டுக்கோங்க. மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த பிளேஸ்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா செயின் ஒன் வர்க் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸ்ல one single crochet வர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின்லயும் one single crochet. அதுக்கும் அடுத்து இருக்க செயின்ல one single crochet. அதுக்கும் அடுத்து இருக்க செயின். சோ மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம 4th stitch. நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக chain 3 work பண்ணிக்கோங்க. chain 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின்ல பேக் லூப்ல one double crochet work பண்ணிக்கோங்க. Next இருக்கிற 2 stitchesல 1 double crochet work பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக chain 3 work பண்ணிக்கோங்க. chain 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்டை டர்ன் பண்ணிக்கோங்க. First chain skip பண்ணிக்கோங்க. Next இருக்கிற 3 stitchesல 1 double crochet work பண்ணிக்கோங்க. So same pattern உங்களுக்கு எவ்வளவு length வேணுமோ அந்த length வர வரைக்கும் continue பண்ணி work பண்ணிட்டே வாங்க. இந்த strap ஓட endல எப்படி attach பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராப்பை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட் சைடில் இருக்க கார்னர் பிளேஸில் 4 செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 செயின்ஸில் நம்ம சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணி தான் அட்டாச் பண்ண போகிறோம். மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த செயின் வழியாக ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன்று ஒர்க் பண்ணி ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. சேம் செயின் ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரூஷே வந்து 2 செயின்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். பேக்கில் இருக்கிற செயின்லையும் ஸ்ட்ராப்பில் இருக்கிற செயின்லையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சஸ்லையும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. டர்னிங் செயினில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் க்ரூஷே வரும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. செயினு ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா யான்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட்டன் பிளேஸ் பண்ணுறதுக்காக லூப் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கோட மிடிலில் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு மார்க்கருக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செயின் 20 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 20 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா மார்க்கருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற செயினில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா செயின் ஒன்று ஒர்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் வந்து எந்த பொசிஷனில் வருமோ அதில் ப்ளேஸ் பண்ணி ஸ்விங் நீடில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்லிங் பேக் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.